நாமெல்லாம் கலை தாயின் பிள்ளைகள். அதனாலதான் காவேரி தாயை சந்தித்து அவரோட ஆசி பெற்று வந்தோம். இந்த அருமையான ஆனா திருவாரூர்ல நம்ம கூட்டம் நடந்தது, மிகப்பெரிய அளவில் நடத்தினோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட இப்ப ரெட்டிப்பு சந்தோஷம் இங்க கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும் முழு தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள், முழு விவரம் தெரிந்த கலைஞர்கள். எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் வந்து என்னோட ஞான உதயத்தால வந்து நான் கத்துக்கிறது தான் எல்லாமே. எனக்கு அதிக படிப்பறிவு இல்லை, நான் படிக்கல. என்னோட கேள்வி ஞானம், எனக்குள்ள ஓடுற இந்த கலையின் ஓசை எனக்கு எப்போதும் என் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது என் ரத்தத்துல ஊறின ஒரு விஷயம். இதை நான் எங்க வேணாலும் நான் பட்ட வெளிச்சமா சொல்லுவேன். இந்த கலைக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்த ஒரு விஷயமெல்லாம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும், நான் நிறைய பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்தான் என் கணவர் திரு குமார். ஆமாம், என்னோட சொந்த மாமா பையனுக்கு என்னை பெண் கேட்டு வந்தாங்க. இவரை கல்யாணம் பண்ணனா நம்மளை ஒரு வீட்டு மூளைக்குள்ள தான் வச்சிருப்பாரு, வெளியில் தெரிய வைக்க மாட்டாரு, நம்மளை பொதுவாக நம்மளை மேடையில் பாட விட மாட்டாரு அப்படின்னு என்னோட மனசுக்குள்ள அந்த ஆழமான ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருந்தது. உடனே கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி ஒரு ஒரு மாதத்துக்குள்ள, ஒரு மாத நிகழ்வுக்கு என்னுடைய குருநாதர் ஐயா, மறைந்த டாக்டர் கே ஏ குணசேகரன் அவர்களுடைய நிகழ்வுக்கு ஒரு மாத பயிற்சிக்கு பாண்டிச்சேரியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ தான் நான் என் கணவரை சந்தித்தேன். 10 நாள் பழக்கம்தான் எங்களோட காதல் ஆரம்பித்தது, எங்களுக்கு காதல் திருமணம். என்னுடைய அந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு திரு கரகாட்ட கலைஞர், மூத்த கலைஞர் அம்மா இரணியூர் அம்மச்சி அம்மா அவங்கள்கிட்ட, நீ ஏன் சின்ன பொண்ணு சோகமாகவே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரியான விஷயம்மா எனக்கு பிடிக்கலை, எங்கள் அப்பா எங்கள் அண்ணெல்லாம் என்னை வெட்டி கொண்டுருவேன் சொல்கிறாங்க, அந்த கல்யாணம் வேணான்னு சொன்னீங்கன்னா. அப்போ அவங்களும் வந்து உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டாங்க. நான் யாராவது ஆடுறவங்க, இல்லைனா தவிழ் வாசிக்கிறவங்க, இல்லைனா நாட்டுப்புற பாட்டு பாடுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையாக இருக்கும்மா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு இவரை காட்டி விட்டாங்க, கையை நீட்டி, இந்த பையன் நல்ல பையன், இவரை கை கொர்த்தினா உன்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாலாம் இன்னைக்கு இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கரகாட்ட கலைஞர், கலைமாமணி அம்மா. அந்த பையனை கொஞ்சம், தம்பி எந்திரிங்க, செல்வகுமார் இவர் தான் அந்த பையன். நல்ல கேமராவில் காட்டுங்க, மூஞ்சியை காட்டுங்க ஐயா. யோ, அப்புறம் வீட்டில் சோறு போட மாட்டேன். நன்றி நன்றி நன்றி. இந்த அருமையான சந்தோஷத்தோட உங்களோட இந்த 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 நினைவுகளோடு நான் கடைசி வரைக்கும் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும், என் கணவரோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களோட நான் பயணிப்பேன். உங்களுக்கு நலிந்த கலைஞர்களுக்கு அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற கலைகளை தோண்டி எடுக்கிறது மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களும் அப்படிதான் இருக்காங்க. அவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான நல்ல உதவிகளை இவங்க எல்லாரோட துணையும் துணையோடு உங்களோட ஒத்துழைப்போடு அரசாங்கத்திட்ட சொல்லி உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் பெற்று தருவோம் என்று உறுதி கூறி கட்டிக்கிட்டு தூக்கி வச்சுட்டு இருந்தோடனே ஏதோ மண்டபம் ரெடி பண்ண போறாங்க, சோடிக்கிறது கண்டி கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ பெருசா ஒரு ஆள் தூக்கிட்டு போறாரு அப்படின்னு. ஆனால் 200 கிலோ கொண்ட ஒரு அருமையான ஒரு காவடியை மாற்றி 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 மட்டும் வயசில் மூத்த கலைஞர்கள் தான் ஆடுறாங்க, சின்னவங்க யாரும் ஆடலை. அது மிகப்பெரிய ஒரு மனசை ரொம்ப தொட்டுட்டாங்க அவங்க. இந்த காவடி ஆடத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் அதை தான் வந்து தமிழ்நாடு கிராமிய கலை நடன ஐயாண்டி மேல சங்கத்தினுடைய ஐயா செயலாளர் திரு தேன்மொழி ராஜேந்திரன் அவர்களை கேட்டுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஒரு காவடியை நான் பார்த்ததே இல்லைங்க ஐயா. காவடியை வச்சுக்கிட்டு ஏனிக்கில நுழைஞ்சு வந்தாங்க அண்ணன் விநாயகம், வந்து சிறப்பான ஒரு காவடி ஆட்ட கலைஞர். அவர் நம்ம இடத்துல இல்லை. இதை இன்னைக்கு இங்கே தான், அதுவும் இந்த நாகை மாவட்டத்தில் மாயவரத்தில் நான் பார்த்தது ரொம்ப 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 எனக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போணுச்சு. அந்த மாதிரியான கலைஞர்களை கரங்கூப்பி நான் வணங்கி அவங்களுக்கான நல்ல ஒரு வாழ்வாதாரங்களை நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாருமே சொல்ல வேண்டியதை எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் சும்மா வாழ்த்து தான், ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிறத நினைக்கிறத அத்தனையும்
உங்களுக்கு செய்வேன். உங்களோட உதவியோட இத்தலைமை பொறுப்புல இருக்கிற இவங்களோட ஆசீர்வாதத்தோடும் இவங்களோட உதவியோடும் உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். கண்டிப்பா நாம நினைச்சது அத்தனையும் நம்ம பெறுவதற்கு அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட இப்ப ஐயா செயலாளர் அவர்கள் படித்தது போல அத்தனை கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவோம். நாம எல்லாரும் நிறைவேறதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேருக்கும் தலை வணங்கி என்னுடைய அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சங்கத்தினுடைய நோக்கமே கிராமங்களில் புதைந்து கிடக்கின்ற கலைஞர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அக்காவோட ஆசை. அக்கா நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, இனிமே அவங்க வீட்டிலே இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அக்காவோட ஆசை என்னன்னா, கிராம கிராமமாக எத்தனை பேர் பாடலாசிரியர்கள் இருக்காங்க, பொருளாதாரம் இல்லாமல் வெளில வர முடியாமல் இருக்கிறாங்க, பாடகர்கள் இருக்காங்க, அவங்கள எல்லாரையுமே உலகிற்கு முகம் காட்ட வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு அக்கா ஒவ்வொரு மாவட்டங்களும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சங்கத்தை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தினை மேலோங்கி கொண்டு போக வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நல்லா பாடணும், நாலு பேராட்டம் நல்லா நல்ல நிலைமையில வரணும், சினிமாவெல்லாம் பாடி நல்ல ஒரு பேர் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. வருவேன், 100% இல்லைனாலும் ஒரு 80% கண்டிப்பா வந்துருவேங்கிற உறுதியை நான் அளிக்கிறேன். அதோட இந்த தமிழக நாட்டுப்புற தலைவர் அக்கா அவர்களும் அண்ணன் ராசி மணிவாசகன் சார் அவர்களும் செயலாளர் பொருளாளர் கோபு சார் அவர்களுக்கும் என் பணிவான இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொக்கி இழுத்துறோம். ஆமா, இந்த இசை வந்து கண்டிப்பாக எல்லாரையும் சொக்கி இழுத்துறோம். திருவாரூர்ல இருந்து அக்கா இந்த இசைக்காகவே எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லி அரை மணி நேரத்தில் அடுத்த நிமிஷமே அந்த கார் இங்கே வந்து நின்றுச்சு. நான் உங்களுக்காக தான் பேசணும்னு நினச்சேன், இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். நான் அவங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அக்காவோட தலைமையில் இந்த நாட்டுப்புறக்கலை சங்கம் நல்லா உயர்ந்தி வர வேண்டும். அக்காவுக்கு நாங்கள்லாம் தோள் கொடுப்போம், நம்ம அனைவரும் தோள் கொடுப்போம். இந்த சங்கம் மேன்மேலே உயர வேண்டும். அதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓங்கி தூக்கி கொடுப்ப என்று உறுதி குறித்து இந்த நேரத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மைக்கேல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமமக புடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ தஞ்சமர நஞ்சமில்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, அர்த்த நடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது, ஒரு சனம் தூங்கிருச்சே என்ன நீயும் சேரும்போது, தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூரு போகும்போது, தாமரை புனையும் எந்த மார்போடு சாயும் போது, ஒன்ன சேர என்னால் முடியுமா, ஒன்ன பிரிஞ்சா மனசு தாங்குமா, ஒன்ன பிரிஞ்சா மனசு தாங்குமா. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமமக புடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச மர தஞ்சமில்லையா வந்து நில்லு. அத்தங்கர ஓரத்தில யாருமில்லா நேரத்தில, அத்தமய நீயும் வந்து அன்போடு பேசையில, தன்னை கூட தூக்கி நானும் தனியாக போகும்போது, என்னுடைய துணையாக பின்ன நீயும் வரும்போது, உடனப்பு மனசவாட்டுதையா, உன்னை விட்டா வாழ முடியுமா, ஒன்ன பிரிஞ்சா மனசு தாங்குமா. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமமக புடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ
மஞ்சமர தஞ்சமில்லையா வந்துட்டு மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச மர தஞ்சமில்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானோ இருக்கிறேன் ஒரு படையா படுக்கிறேன் ஏதோ நானோ இருக்கிறேன் ஒரு படையா படுக்கிறேன் யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன் யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்திங்களே பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்திங்களே எந்த பானையை சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையை சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா. புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினமும் அடிக்கிறார் புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினமும் அடிக்கிறார் வாங்கி கொடுத்த பேனாவும் உடஞ்சு எறவ வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பேனாவும் உடஞ்சு எறவ வாங்கி எழுதுறேன். அன்புள்ள கொண்ட மகள் எழுதும் கடிதம் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஊம பாஷையில ஒரு கோடி செய்தி சொல்லி வீட்டுக்கு உள்ள நின்னு பிறரால விவரம் சொல்லி கண்ணை சிமிட்டு கெட்டு ஒத்த ஜடைய ரெட்ட ஜடையா ஒத்த ஜடைய முறுக்கி கெட்டு ஒய்யரமா பாப்பியடி ஓரமா ஒரு பார்வை அந்த ஒரு பார்வையில் என் ஆயுச முடிஞ்சு வச்சேன் என் ஆயுச முடிஞ்சு வச்சேன். அரிக்க விளக்கு வெளிச்சத்தில் அருகுறையா ஓமோகத்தை அன்னைக்குத்தான் நான் பார்த்தேன் அரிக்க விளக்கு வெளிச்சத்தில் அருகுறையா ஓமோகத்தை அன்னைக்குத்தான் நான் பார்த்தேன். நீ உதட்ட மடிச்சு சீரை கையில அரைகுறையா பார்த்து புட்டு அன்னைக்குத்தான் நான் தோத்தேன். அது ஏலம் போட்டுவோம் பேரை கூறுது ஒரு ராகம் போட்டுவோம் அழக பாடுது அது ஏலம் போட்டுவோம் பேரை கூறுது அது ராகம் போட்டுவோம் அழக பாடுது. அரிக்க வழக்கு வெளிச்சத்தில அரைகுறையா ஓ முகத்தை அன்னைக்குத்தான் நான் பார்த்தேன். மினி பஸ் சன்னலோரம் ஏ பச்சை கிளி மின்னல பொணி வருவேன் தனியாக என்ன பார்த்து ஏ சின்ன கிளி தூண்டி போட்டு நீ இழுப்பேன். மினி பஸ் சன்னலோரம் ஏ பச்சை கிளி மின்னல பொணி வருவேன் தனியாக என்ன பார்த்து ஏ சின்ன கிளி தூண்டி போட்டு நீ இழுப்பேன். நான் பார்த்த நேரம் பசுந்தான் கிளம்பி போச்சு உன்னோட பின்னாலையா மனசு போச்சு நான் பார்த்த நேரம் பசுந்தா கிளம்பி போச்சு அட உன்னோட பின்னாலையா மனசு போச்சு அட அவசரமா மாயவரம் வாடி புள்ளே நான் ஜரஞ்சரமா முள்ள புவு தார புள்ளே அடி அவசரமா அழகி குளம் வாடி புள்ளே அட ஜரஞ்சரமா முள்ள புவு தார புள்ளே அரிக்க வேலைக்கு வெளிச்சம் அடி அரிக்க 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 விளக்கு வெளிச்சத்தில அறகுறையா ஓமுகத்தை அன்னைக்குத்தான் நான் பார்த்தேன். பஞ்சாயத்து டிவியில பவளமல்லி படம் பார்க்க நீ வருவேன் படம் பார்க்கும் சாக்க வச்சு அட அடுக்கு மல்லி ஓர கண்ணா என்ன பார்ப்பேன். ஏ கித்தா ஏ கித்தா ஏ கித்தா கித்தா அடி பஞ்சாயத்து டிவியில ஏ பவளமல்லி படம் பார்க்க நீ வருவேன் படம் பார்க்கும் சாக்க வச்சு அடி அடுக்கு மல்லி ஓர கண்ணா என்ன பார்ப்பேன். நான் பார்த்த நேரம் டிவியில்
கீழே கரண்டு போச்சு, அட உன்னோட பின்னாலைய மனசு போச்சு, அட அவசரமா, அட அவசரமா சங்க கூட்டத்துக்கு வாடி புள்ளே, நான் ஜர ஜரமா முள்ள போவு தார முள்ளே, அரிக்க விளக்கு வெளிச்சத்தில அறகுறையா உன் முகத்தை அன்னைக்குத்தானா பார்த்தே, நீ வதட்ட மடிச்சு சிறுக்கையில அறகுறையா பார்த்து புட்டு அன்னைக்குத்தானா தோத்தே. எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் அந்த கருவாப்பை எழுதியிருக்காரு பத்தியலா, நம்முடைய புதுச்சியாட மரியாதைக்கு ராசி மணிவாசத்துக்கு ஜோரோட்டி கை தட்டுங்க. நிறைய பாடல்களை நம்முடைய அது காதல் தான். சரி நன்றி உள்ளங்களே, நம்ம செய்திக்கு வர்றேன். வெற்றி வெற்றி வெற்றி. சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கோம். என்ன தெரியுங்களா, இன்னைக்கு மாயவருமே கதி கலங்கிடுச்சு. ஒரு ஊர்வலம் நடத்தினாங்களே, எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா அது இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு ஊர்வலத்தை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஒண்ணு கோயிலுக்கு அந்த பத்திரிகை திரும்ப அடிச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பெரிய வெற்றியை இந்த நாகை மாவட்டத்தை சேர்ந்த அன்பு கலைஞர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா, யாருமே பேசுறவங்க எந்த செயல்பாடு பண்ண மாட்டாங்க. நம்ம தலைவர், நமக்கு நாகை மாவட்டத்தில் கிடைச்சிருக்கிற தலைவர், சத்தியமா சொல்றேன் அப்படி ஒரு தலைவர் நம்ம பார்க்க முடியாது. மரியாதைக்குரிய அண்ணன் ரவி, நான் ஒரு நாசனம் வாசிப்பார்னு பார்த்தேன், கூட்டிட்டு போயிடலாம்னு பாக்குறேன், ஆனா வாசிக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப. ஆமா, இப்போ இந்த விஷயம் என்ன தெரியுங்களா, நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இந்த முகத்துக்கு முகத்து பேசும் பொழுது நம்ம நிறைய பயன்படுத்திக்கிடலாம். இப்போ சகோதரிக்கு சின்ன பொண்ணுக்கு 20 பேர் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அப்போ ஏன் நம்ம கலைஞர்களை 10 பேரை கூட்டு போக முடியாது? இப்போ எனக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுது. இது தாங்க ஒற்றுமை. இப்படி ஒற்றுமையாக இருந்து நம்ம சங்கம் வச்சோம்னா நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ எனக்கு ஒருத்தன் 10 பேரை தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம கலைஞர்கள், ஏன்னா அவனை விட்டா வேற ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நச்சு அந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி நடந்துகிட்டே இருக்கும்பொழுது நாளைக்கு ரவி கிடைச்சாருன்னு வச்சுங்க, அதை விட ஒரு கலைஞருக்கு பெருமை இது கிடையாது. அந்த மாதிரி நான் இங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது, ஓ இத்தனை கலைஞர்களா, நாகை திருவாரூர் இந்த பகுதி முழுவதும் இவ்வளோ பெரிய கலைஞர்களா, இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களா, எல்லாருக்கும் தொழில் கிடைக்குதா. இப்போ மாதம் வந்து குறைச்சலாக ஒரு 10 நிகழ்ச்சி போனால் தானே நம்ம பிழைக்க முடியும், இதெல்லாம் கிடைக்குதா? சரி, அடுத்த செய்தி. இன்னொரு வெற்றி என்ன தெரியும் வெட்டிங்களா, இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அத்தனை தொலைக்காட்சிகள் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் சின்ன பொண்ணு தலைமையில் அற்புதமான பேட்டி நடந்து கொண்டிருக்கும், யாருக்காச்சும் முடியுமா? இந்த ஒற்றுமையான இந்த கூட்டத்தினால தான் வேற எதுவும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் போய் ஒரு 10 பேர்ன்னு எனக்கு பேட்டி வாங்கினா, ஏன்னா ஒரு சங்கத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அதே போல் என் சகோதரர் பைசல் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாருங்க, பேச யாருமே பேச எல்லா செய்தையும் யதார்த்தமாக சொன்னார். அவர் வார்த்தையில் உண்மை இருந்தது, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அதே போல் வழிநடத்து கொண்டு போனார் பார்த்தீங்களா, அருமையாக கொண்டு போனார், யாரும் குறை சொல்ல முடியாது. இங்கே உள்ள இந்த நாகை மாவட்ட நிர்வாகிகள் யாரும் இந்த கூட்டத்தை குறை சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிர்வாகம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் எந்த சங்கடமும் இல்லாமல் அத்தனை பேரையும் கரெக்டாக நிற்க வச்சு, பின்னாடி நம்ம இசைக்கலைஞர் உழைச்ச கலைஞர்களுக்கு பின்னாடி அவங்கள பேக்ரவுண்ட் நிற்க வச்சு அந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்துருப்பாங்க நம்முடைய பேட்டியை, இந்த மாயவரத்தில் நடந்த நிகழ்ச்சியை, அது வந்து ஒரு பெரிய வெற்றி. ரெண்டாவது நிகழ்வு என்னன்னா, நம்முடைய சகோதரி சின்ன பொண்ணு அவர்கள், உங்களுக்கு தெரியும் நான் கச்சேரி கூப்பிட்டா கூட தேதி கிடைக்காது, நீங்கள் கூப்பிட்டா கூட தேதி கிடைக்காது. ஆனால் அவங்க இப்போ உயிரோட்டமாக நினைக்கிற ஒரே செய்தி என்ன தெரியுங்களா, நீங்கள் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி இந்த மாதிரி சங்க கூட்டம் கொடுத்தா உண்மையிலே அதுக்கு எந்த பிரதிபலங்களாக உடனே தேதி கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மனுஷியை வச்சுக்கிட்டு நம்ம பயணிக்கிறதா நம்முடைய நோக்கமாக இருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க, எல்லாரும் இன்றைக்கி 100 ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க, எல்லாரும் இன்றைக்கி வந்து வேலையை கட் பண்ணி 500 ரூபா சம்பளம் யாரும் இருக்கும் இன்றைக்கி போக வேண்டிய இருந்திருக்கும், எல்லாரும் கட் பண்ணிட்டு வந்தீங்க. ஆனால் நம்முடைய வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிறோம்னா நம்முடைய வாழ்வாதாரத்தை முதல்ல மாதம் ஒரு 15 நிகழ்ச்சி கிடைக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நமக்காக உருவாக்கப்பட்ட இந்த தென்னக பண்பாட்டு மையம், அந்த கலை பண்பாட்டு துறையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்காக உருவாக்கப்பட்டதுங்க. அவங்களுக்கு சம்பளம் அன்றைக்கி 10-15 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டது.
இதெல்லாம் எவன் கமிஷன் கொடுக்குறானோ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை போட்டு கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், இந்த கலை பண்பாட்டு சொல்லிதான் திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி நடக்குது, சிவராத்திரி கோயில் நடக்குது. அதே போல தென்னக பண்பாட்டு மையத்தில் தீர்மானம் எழுதியிருக்கிறார் நம்முடைய பொதுச் செயலாளர். தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கைநாதம் நிகழ்ச்சி நடக்குது. நம்முடைய சின்ன பொண்ணு தலைமையில் பெரிய மாபெரும் போராட்டத்தை வாங்கி நம்ம 30% எங்களுக்கு கொடுத்தே தீர்றோம். நம்ம ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம உருவாக்குவோம். எதுக்கு இந்த சங்கம் ஆரம்பிக்கிறோம்? நிறைய பேருக்கு சந்தேகம், என்னையா சங்கம், என்ன சங்கம் ஆரம்பிச்சு என்னான்னு புரிய, போட்டி ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை வந்து இவன் யாருக்கும் வேலை இல்லாமல் இங்கே வந்து காரை போட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் பாதி பேர் கேட்டிருப்பீங்க, இப்பயும் போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, என்னையா சங்கம், சங்கம் செய்யாத வேலை, என்னது தங்கம் செய்யாத வேலை சங்கம். அற்புதமான வார்த்தை அது. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, இப்போ நம்ம எடுத்திருக்கிற விஷயங்களில் எங்கே நம்ம வெற்றி காண போகிறோம்னா, முதலில் இந்த கலைஞர்கள் எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்காம அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த அப்ளிகேஷன் எங்கே வாங்குறது? இன்னைக்கு இயலிசை நாடக மன்றத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தேனிசை தென்னல் தேவா அவர்கள் சகோதரி சின்ன பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், போனனை ஏந்திரிச்சு மரியாதை கொடுக்கக்கூடியவர், அவரை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்கலாம். இன்னைக்கு 100 அப்ளிகேஷன் போனாலும் சகோதரி 100 அப்ளிகேஷனுக்கு 2000 ரூபா ஓய்வூதியம் வாங்கி கொடுக்க முடியும். பயன்படுத்திக்கிடுங்க. நீங்கள்லாம் புகழ் கொடுக்குறதுனால தான் நீங்கள் சகோதரி சின்ன பொண்ணுக்கு வந்து புகழ் வரப்போகுதா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நான் யதார்த்தமாக கேட்குறேன், நான் எப்படி நடைமுறைக்காரன். நீங்கள்லாம் புகழ் கொடுக்குறதுனால தான் நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் புகழ் வரப்போகுதா? அதல்ல, ஏதோ அவங்க மனசில் உதிச்சிருக்கு. மனசுனா பிறந்துட்டோம், இன்னொரு 10 ஆண்டு 5 ஆண்டுகளில் சாக போகிறோம். சரி, ஏதாச்சும் நம்ம வாழ்ந்த காலங்களில் ஒரு 10 பேருக்கு நம்ம நல்லதை செஞ்சோம்னு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு சாகணும் இல்லை? நம்ம பேருக்கு பின்னால் ஏதாச்சும் ஒன்று இருக்குல்ல. இப்போ சின்ன பொண்ணு சார்பாக ஒரு 100 பேருக்கு வாங்கி கொடுத்துச்சியா? கலெக்டர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோமே, எங்கள் பேரெலாம் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான், இலவச பட்டா கொடுத்தோம், ஒன்றுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி பண்ணலாம்? ஒரு பிஆர்ஓ பிடிச்சி, சகோதரியை பிடிச்சிக்கிட்டு, இந்த மாதிரி மாநில தலைவர், எங்களுடைய திரைப்பட பின்னணி படகி கலைமாமணி, ஏற்கனவே நாட்டுப்புற நலவாரியத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள் நாட்டுப்புற நலவாரிய தலைவராக கொடுத்த சகோதரி சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு முக்கியஸ்தர்கள் ஒரு 25 பேர் பின்னா, கதவு திறக்குமா திறக்காதா? திறக்குமா திறக்காதா? சரி, அடுத்த நிகழ்வு. இப்போ கலைஞர்களுடைய வாழ்வாதாரம், இப்போ நிறைய எல்லா துக்க வீட்டுக்கும் நம்ம போய் தலைவர்கள் மத்தியில் நிற்க முடியாது, தீர்மானத்தில் தர எழுதியிருக்கிறார், அதுதான் செய்தியாக இருக்கு. இப்போ அந்தந்த ஒன்றியங்கள் இந்த மாவட்ட சார்பாக ஏதாச்சும் தூக்கம் நடந்துச்சுன்னா நீங்கள்லாம் போகணும். நம்ம சங்கத்தினோட ஒரு மாலை கட்டி போட்டு ஒரு 10 பேர் நின்னீங்கன்னா அதுதான் நமக்கு பெருமை. ஒரு 10 பேர் நம்ம கலை சொந்தங்கள் என்ன தானங்க, இப்போ நிறைய பேர் சொந்த பந்தம் ஏன் கவனிக்க மாட்டோம். ஆனால் ஒரு தமிழ் வாசிக்கிறவரோ, ஒரு நாசரம் வாசிக்கிறவரோ, ஒரு கீபோர்டு வாசிக்கிறவரோ நம்ம தேவைக்கு வந்தால் அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணே அப்படின்னு உட்கார வைப்போம். அங்கே தாங்க நம்ம உயிரோட்டத்தை, அவருக்கு கலைஞனுக்கு மட்டும்தான் நம்ம செலுத்துவோம், வேறு யாருக்கும் செலுத்த மாட்டோம். மாமா வச்சாலும் அடுத்த புறம் தான். நமக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய எனக்கு, நான் என் கலைஞர்களை நான் தெய்வம் மதிப்பேன். என் கலைஞர்கள் தான் அந்த பத்திரிகையில் அடிக்கும் பொழுது என்னுடைய தெய்வங்களாகிய நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றத்துடைய உறுப்பினர்கள் தான் நான் அடிப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மனசாட்சிக்கும் எல்லாருக்கும் இந்த கலைஞர்கள் தான். என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த கலைஞர்கள்ட்டையே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சபையில் போனால் நம்மளை ஏற்றுக்க மாட்டான். சரி, நான் சப்ஜெக்டுக்கு வரேன். ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம சொன்னது விஷயம் மாதிரி, இப்போ இட பிரச்சனை, இந்த மானிய விஷயம், அதே போல் நிகழ்ச்சியுடைய இந்த ஒற்றுமையான ஒரு விஷயத்தை நம்முடைய சகோதரி சின்ன பொண்ணு அவர்களுடைய தலைமையில் நம்ம எல்லாம் பயணிப்போம், வெற்றி பெறுவோம். அதனால் இவ்வளோ தூரம் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பி செய்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த எல்லாம் மூத்த இசைக்கலைஞர்களாக வந்திருக்கிறீங்க, அவர்களுக்கு இந்த எளியவனின், அதோட சின்ன பொண்ணு குமாரோடு என் மரியாதைக்குரிய மைத்துனர் சாவி அங்கே தான் இருக்குது, குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நல்ல ஜோர கைத்தட்டுங்க. அதோடு நமக்கு கிடைச்சிட்ட பொதுச் செயலாளர், திரைப்பட இயக்குனர் வெள்ளந்தி மனசு, அவர்கிட்ட எந்த வஞ்சகமும் இல்லை, ஏன்னா 2 வருஷமாக நான் பழகிட்டு இருக்கேன். ராசி மணிவாசகம் பாடலாசிரியருக்கு ஜோர கைத்தட்டுங்க, அவரை நிறையா நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அதோடு நாங்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கு முதல் காரணமாக இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா, ஒரு கூட்டம் போனால் ஒரு 500 பேர், 200 பேர், 300 பேர் இருந்ததுனால நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது மூத்த கலைஞர், எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த
ராஜேந்திரன் தேழ்மொழி அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நம்ம சங்கத்தின் சார்பில் அவர் இல்லைன்னா நம்ம பயணிக்கிறது ரொம்ப சிரமம். இன்னைக்கு அவர் நினைச்சது மாதிரி ஒவ்வொரு இடமும் சிறப்பான ஒரு கூட்டத்தை காமிச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த வீதி உள்ள ஊர்வலம் போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 10-20 பேர் இப்போ களைஞ்சதான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. என்ன நிறைய பேர் நல்லா கூட்டம் இருந்தது, அது இருந்தது மகிழ்ச்சி. இல்லை என்ன நிறைய ரிப்போர்ட்லாம் நிறைய போயிட்டுருக்கோம் அதுக்கு தான். அதே போல் நம்முடைய அத்தனை பேர்களும் விவசாய மரியாதைக்குரிய மங்களி சந்திரசேகர், அதே போல் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய பணி செய்த யார் பேரையும் சொன்னால் இப்போ சங்கடமாக ஏறி போயிடும். அதனால் ஒட்டுமொத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி கூறி என்றும் நான் உங்களில் ஒருவனாக எளியவனாக இருப்பேன். உங்கள் உரத்த நாடு கோபு, வணக்கம். ஒரு பேச்சாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேச்சாளரை அழைச்சிட்டு போனாங்களா ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு. அவர் பேசிக்கிட்டே இருந்தாராம். பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்து உட்கார்ந்துருந்த ஒருத்தர், அந்த அண்ணன் மாதிரி ஒருத்தர் கொட்டாய் ஊராக இருப்பாருங்க, அவர் மாதிரி ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து பக்கத்தில் வச்சாராம். பேசினவர் அப்படியே கொஞ்சம் பயந்து போய், என்ன துப்பாக்கியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, நான் பேசுகிறது எதுவும். அவர் சொன்னார், அண்ணா அண்ணா நீங்கள் பேசுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு நான் சுற்றி முற்றி பார்த்தாராம். பார்த்தோன்னே பேச்சாளருக்கு ஒன்றுமே புரியாமல், என்ன சுற்றி முற்றி பார்க்குறீங்களே யார் அப்படின்னாராம். அண்ணா இந்த துப்பாக்கி உங்களுக்கு இல்லை, உங்களை கூட்டு வந்தார்ல, அவரை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அவர் அந்த மாதிரி யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சங்கம் என்பது ஒரு குட்டி கதையோடு சங்கம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்திவிட்டு நான் தீர்மானங்களை வாசிக்கலாம் என்று இருக்கின்றேன். ஒருத்தன் கடவுளை ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தானா, கடவுளை வா 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 வான்னு கூப்பிட்டே இருந்தானா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கடவுள் அவருக்கு நேராக வந்துட்டாரான். வந்து, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னாரான். கடவுள்கிட்ட அவன் சொன்னா, எனக்கு எதை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எங்கே பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால நான் உனக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னாரான். இல்லை கடவுளே, நீ எப்போதுமே வந்து என் கூடவே இருக்கணும், அப்போ தான் என் பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நானே. உடனே கடவுள் சொன்னார், ஓகே நம்ம ரொம்ப பக்தனாக இருக்கான், ஓகே சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் கூடவே இருக்கேன் அப்படின்னாரான். நம்ம தான் எப்போவுமே டவுட்டுக்கு போகிறந்தவங்களாச்சா, உடனே வந்து நீ என் கூடவே எப்படி இருக்கேன் நான் உன்னை நம்புறது அப்படின்னானா. உடனே பக்கத்தில் இருந்து ஆற்ற காமிச்சு கடவுள் சொன்னாரா, இல்லை இறங்கி நடந்து போப்பானி அப்படின்னா. இவன் இறங்கி நடந்து போனானா, திரும்பி பார்த்தா ரெண்டு ஜோடி காலடி தடந்துச்சான். அப்போ தான் கடவுள் சொன்னாரா, தம்பி ஒன்று ஒரு காலடி தடம், இன்னொரு காலடி தடம் என்னது, அதை வச்சு நான் உங்கள் கூட இருக்கணும், நீ ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரான். உடனே இவனும் அந்த கடவுள் வந்துட்டாருங்கிற நம்பிக்கையோடே, கடவுள் கூட இருக்காருன்னு, நல்லா வளர்ந்தானா, பெரிய ஆள் ஆனானா, தொழில் ரீதியாக பெருசானா, இதானா, ரொம்ப வசதி ஆகிட்டான், இது பண்ணும்போது இப்படியே வந்து நல்லா இருக்கிற சூழலில் திரும்ப அவனுக்கு கஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே ஓடி போய் அந்த ஆற்றுல இறங்கி ஓடனா, திரும்பி பார்த்தா ஒரு ஜோடி காலடி தடம் தான் இருப்போ, கடுப்பாயிட்டான். திரும்ப கடவுளே வா வானோடனே கடவுள் திரும்ப வந்து, என்னப்பா உனக்கு பிரச்சனைனாரு, நீ இப்போ என் கூட இல்லை, அதனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நான், எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னாரா கடவுள். இல்லை இந்த ஆத்து மணலில் இறங்கி நடந்து பார்த்தேன், ஒரு ஜோடி காலடி தடந்தா இருக்குது, அப்போ நீ எங்கூட இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னானா. உடனே கடவுள் சொன்னாரான், தம்பி அந்த ஒரு ஜோடி காலடி தடம் உண்ணுது இல்லை, அது என்னது, நீ சந்தோஷமாக இருக்கிற பொழுது நான் உன் கூட வந்து கொண்டிருந்தேன், நீ கஷ்டப்படுகிற பொழுது உன்னை சுமந்து செல்கிறேன் நான் அப்படின்னாரான். அதை போலத்தான் உங்களுடைய திறமை என்பது உங்களை வழிநடத்தி செல்லும், நீங்கள் சிரமப்படுகிற பொழுது உங்களை தூக்கி செல்வதற்காகத்தான் இந்த சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கத்தில் நீங்கள் இணைந்து, அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இந்த சங்கத்தை கூட்டியிருக்கிறார். மாநில சங்கம் என்பது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு சங்கமாக இருக்கிறது. அண்ணன் கோபு அவர்கள் சொன்னது போல, உங்களோட பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பிரதிநிதி தேவை எல்லாத்துக்குமே. இப்போது நீங்களும் நானும் போனால் வந்து அவர்களுடைய அரசு அலுவலகங்களில் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும், நம்மை நிராகரித்து விடுவார்கள். அந்த நிராகரித்தல் இல்லாமல் இருப்பதற்கு, உங்களை அழைத்து செல்வதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்க. கிறிஸ்துவத்தில் சொல்லுவாங்க நல்ல மெய்ப்பர்னு இயேசு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்கிற ஒரு நல்ல மெய்ப்பராக நமக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார். அவரை நாம் பின்பற்றி அவருடைய வழியில் அவர் சொல்வதை கேட்டு, அவர் நமக்காக தான் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பொண்ணாக்காவுக்குலாம் நிறைய ரெக்கார்டிங்கே இருக்குது, அந்த ரெக்கார்டிங்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்படி வந்ததுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு வந்து இதனால் நம்மளால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போவது அல்ல. அவர் அந்த சூழலையும் தவிர்த்து ஒரு சங்கத்தை உருவாக்கி கிராமங்கள்தோறும் நலிந்த கலைஞர்களை மேலே எழுத்து வர வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள்லாம் பல சங்கங்கள் இருக்கிறீர்கள், அந்த சங்கங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த சங்கம். இந்த சங்கம் உங்கள் சங்கங்களை சிதைப்பதற்கல்ல. யாரோ சொன்ன சிதைந்து கிடக்கிற கலைஞர்கள் சொன்னாங்க, சிதைந்து கிடக்கிற கலைஞர்கள் அல்ல, கலைந்து கிடக்கிற கலைஞர்கள், அவர்களை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே இந்த சங்கத்தில், இந்த ஒருங்கிணைந்த சங்கத்தில் நீங்கள் எல்லாம் இணையுங்கள். எங்களை போன்றோரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. அதற்கான தீர்மானங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்கள் என்னவென்று நான் இப்பொழுது வாசிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தீர்மானத்தின் முதல் தீர்மானமாக, கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக திருவாரூரில் ஒரு கூட்டம் நடந்தது, திருவாரூர் மாவட்ட கூட்டம். அதில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற தமிழ் கலைஞர் அகால மரணம் அடைந்ததை தொடர்ந்து அந்த குடும்பம் சிரமப்படுவதாக மேடையில் ஒருவர் வந்து அக்கா சின்ன பொண்ணு அவர்களிடம் தெரிவித்தார். தெரிவித்த அடுத்த நொடியே கர்ணனுக்கு வந்து வலது கையில் கொடுக்கறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதை போல, அவர் சொல்லிய அடுத்த நொடியே மேடையில் 25,000 நிதி உதவி அறிவிக்கப்பட்டது. அந்த நிதி உதவியை வழங்கிய மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு இந்த கூட்டத்தில் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களெல்லாம் இன்னொரு தடவை கைத்தட்டுங்க. இப்போ தீர்மானம் 1, நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் அனைத்து திட்டங்களையும் அனைத்து கலைஞர்களுக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்தல், கிராமங்கள் தோறும் நலிந்த கலைஞர்களை தேடி கண்டறிந்து அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடு செய்தல், அந்தந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வீடுகளற்ற கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வாங்கி தருவதற்காக ஏற்பாடு செய்தல். எல்லாருமே கைத்தில் யாருக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மாவட்டம் தோறும் உள்ள கலைஞர்களை, கலைஞர்களின் முழு முகவரி மற்றும் தொடர்பு எண்ணுடன் கூடிய முகவரி புத்தகம் வெளியிடுதல், கலைஞர்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அவர்களின் தனித்தன்மையோடு கூடிய வீடியோ ஆவணம் தயாரித்து அதற்கான இணையதளம் ஏற்பாடு செய்தல், ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கலைஞர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்வுகள் மற்றும் துக்க நிகழ்வுகளில் அந்தந்த மாவட்ட ஒன்றிய சங்க உறுப்பினர்கள் கட்டாயம் கலந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தல், அந்தந்த மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரை சந்தித்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் நலவாரிய உறுப்பினர் அட்டையை பெற்றுத்தர ஏற்பாடு செய்தல், தென்னக பண்பாட்டுத்துறையால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சலங்கைநாதம் நிகழ்ச்சியில் நமது கிராமிய கலைஞர்களுக்கு 30% வழங்கி முன்னுரிமை தர கோரிக்கை வைத்தல், சங்க நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக மாவட்டம் தோறும் நமது கலைஞர்களை கொண்டு கலை இரவு அதாவது அரங்க நிகழ்வுகளை நுழைவு கட்டணத்தோடு நடத்தி அந்த வருவாயை சங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துதல். இதுக்கு அக்காவெல்லாம் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நிகழ்வுகள் நல்ல நிகழ்வாக நடக்கும். அடுத்து, ஒவ்வொரு மாவட்ட சங்கமும் தங்களது மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக இந்த ஸ்பான்சர்ஸ் விருப்பம் உரையோர் கொடுக்கின்ற நன்கொடையை பெற்று மாநில சங்க நிர்வாகிகளின் மேற்பார்வையில் உறுப்பினர்களின் குழந்தைகள் படிக்க உதவுதல், திருமண உதவித்தொகை, இறப்பு நிதி போன்றவற்றை வழங்க ஏற்பாடு செய்தல், ஒவ்வொரு மாவட்ட சங்கமும் மாநில சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் சம்மதத்துடனேயே வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் சங்கம் குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு 11 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் ஃபைசலை பற்றி நான் 3 வார்த்தையை நான் சொல்லணும். உண்மையிலே வந்து இந்த மொகரம் பண்டிகையும் இந்த சிறுதொண்டு நாயனார் புராணமும் ஒரே சார்ந்திருக்கும். அதே போல் ஈசனின் வேடம் எடுக்கிற அவரை நாமெல்லாம் நிச்சயமாக பாராட்டலாம். மத நல்லிணக்கத்திற்கான ஃபைசல் உதாரணம். அடுத்து ஒரு சின்ன செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். அதிகம் பேசுகிறவனை இந்த உலகம் மதிப்பதில்லை, அளவோடு பேசுகிறவனை இந்த உலகம் மதிக்கும், அதிகமாக செயல்படுகிறவனை இந்த உலகம் கைகூப்பி தொழும் என்பதை சொல்லி செயல்படுவோம் என்று சொல்லி செயலாளர் என்ற முறையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.